ஹலோ கைஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற இனிமே ஃபுல் டைவ் ஆர்பிஜி எபிசோட் ஃபைவ் தான் மறக்காம கீழே லைக் பண்றேங்க அப்படி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சொன்னீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி வாங்க நம்ம டைம் மிஸ் பண்ணாம எப்பிக்குள்ள போகலாம் எப்பிக்கோட ஸ்டார்டிங்லயே அந்த காடம் இவனை வேற ஒரு எத்துக்கு கூட்டுன்னு இருக்கானா அங்க ஆளுக்குமே ஒண்ணுமே புரியல ஆமா நம்ம எங்க இருக்கும் உனக்கு என்ன தெரியலையா என்ன ஏன்னா நீ அண்டர் கிரவுண்ட்ல இருக்க சரி ஏதோ ஒண்ணு நம்ம கம்னு பின்னாடியே போக வேண்டியதான் இதுக்கப்புறம் அவங்க வெளியில வராங்களா அங்க பார்த்தா காலையில ஆயிட்டு இருக்கு ஆமா இது வந்து ரியலிசம்னு இந்த கேம சொல்றாங்க ஆனா அவங்களோட கன்வீனியன்ட் கேத்த அப்படிங்கிற மாதிரி இதை மாத்திக்கிறாங்க ஏன்னா நைட்டா இருந்தது இப்போ ஸ்பீட் பண்ணி காலையில மாத்திட்டாங்க சரி ஹீரோ உனக்கு வந்து அங்க தெரியுதுல ஒரு மேன்ஷன் அதுதான் குயினோட மேன்ஷன் அங்க வந்து டெஸ்ட்ல அவனு கூப்பிட்டு இருக்காரு இதனால அவங்கள உள்ள போக ஆரம்பிக்கிறாங்க உள்ள போகும் போது அவனுக்கு ஒண்ணுமே புரியல உன்ன மாதிரி ஆளுங்களெல்லாம் எதுக்கு டெஸ்ட்ல சமன் பண்றாருன்னு எனக்கு சத்தியமா தெரியல ஏதோ உனக்குள்ள ஸ்பெஷலா இருக்குன்னு சொல்லி சமன் பண்ணியிருக்காரு சரி இப்போ உள்ள ஜாக்கத்தியாரு அவருதான் டெஸ்ட்லா அங்க டெஸ்ட்ல அவன் வர சொல்றாரு ஹேய் ஹீரோ நீதானே தானே இங்க வந்து உட்காரு அடா யூருதா டெஸ்ட்லாவா நான் வரை இப்போ உட்காரணுமா என்ன என்னோட பேண்ட் முழுக்க அப்படி யூரினா இருக்கு அப்படி நான் உட்காந்து கண்டுபிடிச்சா எனக்கு தான் அசிங்கமா போவோம் சரி ஏதோ ஒண்ணு உட்கார வேண்டியதான் ஆமா டெஸ்ட்லா சார் என்னை எதுக்கு இங்கே சமன் பண்ணீங்க அதுவா அது எதுக்கு அவரு கிட்ட கேக்குறேன் நானே உனக்கு சொல்றேன் நீ வந்து பேண்ட்லயே மூச்சா போயிட்டல தான் ஒரு சமன் பண்ணிருக்காரு இது வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் பொண்ணு யாருமே கேக்கல நீ வந்து வாயை மூடு இப்பதான் அங்க டெஸ்ட்லாவே சொல்ல ஆரம்பிக்கிறாரு நாங்க வந்து நல்லாவே அந்த சோட எக்ஸாமின் பண்ணோம் எக்ஸாமின் பண்ண வரைக்கும் நீ அவனை கொல்லல ஏன்னா அது ஆக்சிடென்டலா தான் உன்னோட வாயில சொருன மாதிரி இருக்கு அதுக்கும் மேல யாரு கொல்றதுக்கு வெறும் இந்த மாதிரி நைஃப் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க சொல்லுவாங்க உங்களுக்கு கட்சி புரியுது இந்த மாதிரி நான் முதல் முறையா சந்தோஷமா இருக்கேன் நீங்க உண்மையிலே ஆசம் தான் சரி ஏதோ ஒண்ணு நீ வந்து உன்னோட மீல என்ஜாய் பண்ணு அங்க அவனு சாப்பிட்டு பாக்குறனா அது பார்த்தா அவ்வளவு டேஸ்டா இருக்கு ஏன்னா எல்லாமே ரியலிசம்ல அதனாலயே அதை ரொம்ப ரசிச்சு ருசிச்சு ஆளு சாப்பிட ஆரம்பிக்கிறான் சரி ஏதோ ஒண்ணு நீ வந்து இப்ப ஃப்ரீ ஆயிட்ட ஆனா இப்போ எனக்கு கவலைனா மாட்டினோட சிஸ்டர் அவளை பத்தி தான் எனக்கு கவலையா இருக்கு உனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் வேணும் இல்ல பேசணும் அப்படின்னு சொன்னா நீ வந்து என்ன கூப்பிடலாம் ஏன்னா எல்லாருமே டெஸ்ட்லான்னு கூப்பிடுவாங்க அதுக்கும் மேல எனக்கு ஒரு பட்ட பேர் இருக்கு தண்டரிங் டெஸ்ட்லா மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரியும் அதனால உனக்கும் தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இதுக்கப்புறம் ஆளு வெளில வரானா அங்க அவனுக்கும் அவ்வளவு சந்தோஷம் பைனலி நான் ஒரு அக்யூஸ்ட் இல்ல இதுக்கு மேல என்னோட புது ஜேர்னியை நான் ஆரம்பிக்க போறேன் அதுக்கும் மேல நான் ஒடிய போட்டு மறைஞ்சு வாழ தேவையில்ல சரி போக வேண்டியதான் எப்படின்னு அவன் டவுனுக்குள்ள போகிறானா அங்க போகும் போது ரியனாவா சொல்றான் ஹே நீ வந்து ஃபர்ஸ்ட் பாத்ரூம் போய்க்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன் இல்லனா நீ ரெண்டு காட்சி போகணும் எனக்கு தெரியும் எப்படி என்னோட பாடி ரெகுலேட் ஆகணும் நீ அதை பத்தி எல்லாம் சொல்ல தேவையில்ல நான் ஃபர்ஸ்ட் என்னோட வீட்டுக்கு போக போறேன் அங்க போயிட்டு அங்க இருக்க சுவாட எடுத்து திரும்ப என்னோட ஜேர்னியை கண்டினியூ பண்ண போறேன் இப்படி சொல்லிங்கண்ணே அவனும் போக ஆரம்பிக்கிறானா அங்க ரெண்டு பேரும் சொல்றாங்க ஏய் நீ வந்து க்ளியர் பண்ணிட்ட போல உன் மேல இருக்க அந்த கேஸை ஆமா நான் ஒரு அக்யூஸ்ட் இல்ல சொல்ல போனா நானும் ஒரு நல்ல வந்தான் அப்படியா ஆனா எனக்கு அப்படி தெரியல நீ ஒரு கெட்ட மாதிரி தான் இருக்க அங்க இருக்க ஆளுங்களும் கல்லெல்லாம் தூக்கி எறிய ஆரம்பிக்கிறாங்க நீ உண்மையிலேயே ஒரு கெட்ட வந்தாண்டா நான் உன்னோட முகத்திலேயே எழுதி ஓட்டிருக்கு நீ ஒரு கொலகாரனு இதெல்லாம் நல்லா இல்ல நான் ஒண்ணு கிரிமினல் இல்ல அப்படின்னு சொல்லி அவன் பயங்கரமா ஓடுறான் ஆனா ஒன்னு நான் உண்மையிலேயே சொன்னா நீ ரொம்ப வேகமா ஓடுற அவன் வந்து இந்த சைடா தான் வந்தான்னு நினைக்கிறேன் தேடுங்க தான் அவன் இங்கேயாச்சும் இருப்பான் இவங்க எல்லாம் டயர்டே ஆக மாட்டாங்களா என்ன எப்பயுமே என்னையே தொத்தின்னு இருக்காங்க இவங்களுக்கும் வேற வேலையே இல்ல சரி நான் எப்படியாச்சும் என்னோட வீட்டுக்கு போய் ஆகணும்னு நினைக்கிறேன் நீ சொல்ற படி பார்த்தா உனால அவ்வளவு சீக்கிரத்துல போக முடியாது ஏன்னா நீ வீட்டுக்கு போனோம்னா அங்க ஒரு பெரிய பிரிட்ஜ் இருக்கு பார்த்தியா அதை நீ தாண்டி ஆகணும் அங்க ஆளுங்க வேற இருக்காங்க சரி உன்கிட்ட வந்து எவ்வளவு காசு இருக்கு அதை ஃபர்ஸ்ட் சொல்லு அவனு அங்க காசு எடுக்கிறானா அது ரொம்ப கம்மியா இருக்கு இதை வச்சு ஒன்னும் பண்ண முடியாது ஹர்ப கூட வாங்க முடியாது நான் ஏன் இப்படி சொல்றேன்னா காசை வச்சு நீ ஸ்மோக் பாம் வாங்கலாம் ஏன்னா நீ வீட்டுக்கு வேற போறியா அலிஷியா உன்ன கொள்றதுக்கு கண்டிப்பா வருவா அந்த மாதிரி டைம்ல அந்த ஸ்மோக் பாம் அது வந்து உனக்கு ஹேண்டியா இருக்கும் யூஸ் பண்றதுக்கு சரி இந்த கேம்ல வந்து கொஸ்ட் இருக்கும்ல அதாவது காசை ஏன் பண்றதுக்கு ஆ இருக்கு நீ வந்து என்ன பண்ணலாம் ஒண்ணு நீ திருடலாம் இல்லன்னா நீ வேலையை செய்யலாம் இன்னது திருட்டா அந்த இதுவே எனக்கு வேணாம் ஆல்ரெடி லாவா உடைச்சுதான் நான் ஜெயிலுக்கு போனேன் இனிமேலாம் நான் ஜெயிலுக்கு போக ஆசைப்படல சரி உன் முன்னாடி ரெண்டு பேர் போறாங்க பேர் ரெண்டு கிளை போயிட்டு அதுங்கள பிடிச்சி காசு அபியூஸ் பண்ணிக்கலாம் இல்ல வாய்ப்பே இல்ல நீ சொல்ற மாதிரிலாம் அதனால பண்ண முடியாது சரி உனக்கும் வேற வழி இல்ல அதாவது நீ ஜாப் பண்ணி தான் உன்னோட காசை எடுக்க முடியும் இதனாலேயே ஆளும் அங்க ஒரு இடத்துக்கு போறான் இது என்ன இடம் தான் உன்னால காசு காசை பண்ண முடியும்ப்பா அப்படின்னா இன்னும் இல்லீகலா ஆமா கிரைம் பண்ண பர்சனுக்கு கிரைம் பண்ண ஏரியால தான் ஒர்க்கும் கிடைக்கும் சரி ஏதோ ஒண்ணு வா உள்ள போலாம் உள்ள ஒரு கிளவியும் உட்கார்ந்து இருக்கு அது நம்மளால பாத்தோன்னே கண்டுபிடிச்சது நீ வந்து உன்னோட ஃப்ரெண்டை தானே கொலை பண்ணிருக்க இல்ல இல்ல நான் கொலை பண்ணல நான் உண்மையிலேயே ஒரு இன்னசென்ட் சரி ஏதோ ஒண்ணு உனக்கு ஜாப் தானே தேவை இந்தா இதை பாரு அதுவும் ஒரு போஸ்டர் எத்தது அதுல பார்த்தா ஒரு முப்பது நாள் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கு அண்டர் கிரவுண்ட்ல ஒன் மந்த்த்க்கு இருபதாயிரம் கோல்டா ஆனா ஒன் மந்த் எல்லாம் ஓவரு வேற எதுவும் வேலை இல்லையா அதாவது கொஞ்ச நேரத்துக்கு பண்ற மாதிரி உன்னை பார்த்தாலே தெரியுது நீ ஒரு லேசியான ஆளுன்னு சரி இத பாரு பிரெயின் ஒருத்தருக்கான அவனுக்கு நீ ஹெல்ப் பண்ணுமா அவன் ஒன் அவருக்கு என்ன சொல்றனா அது எல்லாத்தையும் நீ பண்ணுமா அங்க அந்த கிழவியும் ஏதோ ஒரு பொருளை தத்தா அப்பனா நான் என்ன ஆடு மாடு அதெல்லாம் மேய்க்கணுமா என்ன அப்படிலாம் இல்ல அவனுக்கு வந்து ஒரு விஷயம் பிடிக்கும் அதாவது யாராச்சும் நேக்கடா ஆடி வாங்கினா அதை பாக்குறதுக்கு அவனுக்கு ரொம்பவும் பிடிக்குமா என்ன சொன்னீங்க அப்பனா அவன் இல்ல இல்ல என்னால திரும்பவும் அந்த இளவைய ரிப்பீட் பண்ண முடியாது அதனால நீ செய்யறது நல்லது ஒன் அவருக்கு நூறு கோல்டு காயின்னு ஆனா அந்த வேலையை நான் செஞ்சே ஆனமா என்ன ஆமாடா நீ செஞ்சாதான் உனக்கு ஸ்மோக் பாம வாங்க முடியும் ஞாபகம் இருக்குல்ல ஏன்னா அதோட காஸ்டும் இருபதுல இருந்து முப்பது தான் ஆனா அதுக்குன்னு நான் வந்து அவனுக்கு அந்த மாதிரி எல்லாம் பண்ணுமா என்ன அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல அங்க இவங்க ரெண்டு பேருமே கத்தி கத்தி பேசினு இருக்காங்களா அந்த கிழவிக்கு ஏதோ இவன் தான் கத்தினு மாதிரி இருக்கா அதனால பயங்கரமா பூச்சி கத்தி விட்டுது உனக்கு கத்தணும்னா வெளில போய் கத்து உனக்கு ஹெல்ப் பண்ணணும் நான் ஹெல்ப் பண்ற பத்தியா என்னதான் சொல்லணும் மரியாதையா வெளில போயிடு வெளியில ஆளுக்குமே ஒன்னும் புரியல அது எதுக்குதான் அப்படி கத்தினு இருக்க உனக்கு ஒன்னும் புரியலன்னு நினைக்கிறேன் அது வந்து ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு ஏன்னா அந்த கிழவிய நீ சாதனமா இடப்படக்கூடாது சின்ன வயசுல அது இந்த மாதிரி ஒர்க்ஸ் தான் பண்ணிருக்கு ஆனா நீ வந்து இப்படி பேசி அந்த கிளவிய ஹெட் பண்ணிட்ட எனக்கு என்ன தெரியும் நீ வந்து முதலே சொல்லி இந்த மாதிரி விஷயம் எல்லாம் நடந்திருக்குமா என்ன சரி ஏதோ ஒண்ணு கிட்ட வேற வழியும் இல்ல ஏன்னா நீ திருடனா மாறதுக்கும் உனக்கு ஆசை இல்ல அதுக்கும் மேல நீ ஒர்க்கும் பண்ண மாட்டேற இப்ப நம்ம கிட்ட வேற வழியும் இல்ல அதாவது நீ பார பண்ணும் அது ஒரே ஒரு விஷயம் தான் ஒரு வழிய நம்மளுக்கு இருக்கு சரி யாரு தான் நம்ம பார பண்றது அதுவா இந்த மாதிரி யாரு கிட்டனா அதாவது ஒருத்தன் கேமல் பண்ணினும் இருக்கணும் நம்ம ரொம்ப லேசியாவும் இருக்கணும் அந்த மாதிரி பிளேயரா தான் நம்ம தேடி போக போறோம் இதுக்கப்புறம் அவங்க கெஞ்சிய பாக்குறாங்களா அங்க கெஞ்சிக்கும் அந்த ஃபேரியை தெரியுது ஜிகிள் ஃபேரி நீங்க என்ன பண்ற பாத்தே ரொம்ப நாளாச்சு கெஞ்சி என்ன ஏதாச்சும் கேம் பீட் பண்ற மாதிரி ஏதாச்சும் ஐடியா இருக்கா இல்ல இல்ல எனக்கு அந்த மாதிரி ஐடியாலாம் எல்லாம் இல்ல நான் இங்கே சாப்பிட்டு தூங்கலான்னு ஒரு ஐடியா தான் சரி ஏதோ ஒண்ணு கெஞ்சி இந்த மாதிரி நீ என்னோட நண்பருக்கு ஹெல்ப் பண்ணணும் அதாவது கொஞ்சம் காசு இருந்தா இவனுக்கு குத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஹே நீயா எப்படி ஜெயில இருந்து அந்த டார்ச்சர் எல்லாம் அனுபவிச்சு தப்பிச்சு வந்துட்ட போல உனக்கு தெரியுமாடா எல்லாமே தான் ஆனா அதுக்குள்ளே அந்த ஃபேரிய நடுவுல வந்தது ஹே உனக்கு தெரியுமா இவன் வந்து ஏதோ ஒரு டாக்டிக்கை யூஸ் பண்ணி எப்படியோ தப்பிச்சுட்டான் தெரியுமா இன்னும் ஒரு விஷயம்னா பேண்ட்லயே மூச்சா போயிட்டான் இன்னது பேண்ட்லயே மூச்சா போயிட்டானா அப்படின்னு அவங்க ரெண்டு பேருமே சிரிச்சு நடக்காங்க இது ஒண்ணு சிரிக்கிற விஷயம் இல்ல உன்னால என்னோட கால்கை ரெண்டுமே துண்டு துண்டா இருக்கும் சரி ஏதோ ஒன்னு ரெண்டு பேரும் சண்டை போடாதீங்க ஏய் கெஞ்சி நீ வந்து என்னோட ஃப்ரெண்டுக்கு கொஞ்சோண்டு காசை கொடுத்தா நல்லா இருக்கும் எது இந்த மூச்சா போன பையனுக்கு நான் காசை தண்ணுமா வாய்ப்பே இல்ல இந்த மூச்சா பையனை வீட்டுக்கு போயிட்டு மூச்சா போன பேண்ட்டை மாத்த சொல்லு ஃபர்ஸ்ட் அவனுக்கு அங்க ஒரு மாதிரி ஃபீல் ஆக ஆரம்பிக்குது ஏன்னா ரியாலிட்டிலயே அவன் ஒரு வாட்டி பாத்ரூம் போயிட்டான் பேண்ட்லயே அதெல்லாம் இவனுக்கு ஞாபகம் வர அங்க இருக்க ஆளுங்களும் பயங்கரமா இவனுக்கு இருப்பாங்க அந்த விஷயம் இவனுக்கு அப்படி ஏற ஆரம்பிக்குதா ஒரு மாதிரி கோவமாய் அடிக்கலான்னு வந்துருவான் ஆனா அதுக்குள்ளேயே ரியோனோவும் கத்துறா வேணா இதனாலே அவன் எப்படி நீத்திடுறான் நம்ம வந்து கம்முன்னு இருக்கணும் நான் எதுவும் தப்பு பண்றேன்னு நினைக்கிறேன் திரும்பவும் நான் இதை ரிப்பீட் பண்ண கூடாது ஆனா பின்னாடி வேணான்னு கத்துனவ பார்த்தா அடி அப்படிதான் இப்படிதான் பயங்கரமா சீர பண்ண இருக்கா இவளுக்கு என்னதான் ஆச்சு இப்படி இவன் யோசனை இருக்கும் போது அவன் பார்த்தா மேலே ஏறிடுறான் அச்சிட்டு நானும் எவ்வளவு நேரத்துக்குதான் கம்முன் இருக்கிறது உன இதுக்கு மேலேயே விட்டு வச்சா அது சரிப்பட்டு வராது இப்போ என்னோட டைம் இந்த மாதிரி நான் சீக்கிரட்டான வெப்பன் எடுக்க போறேன் ரொம்ப பயந்து போயிடறான் என்னது அது வந்து மேஜிக் தானே மேஜிக் வச்சு இவனை கோல பண்ண போறான்னு நினைக்கிறேன் ஆனா பார்த்தா பிராஸ்ட் நக்கல எடுத்து கையில மாட்டினு அடிக்கலான்னு வரான் எப்படி ஹீரோ தப்பிச்சுட்டு அங்க பின்னாடி போய் முடிய பூச்சி எழுக்க ஆரம்பிச்சிடறான் ஏய் முடிய விடுறா நீ எதுக்கு முடிய எழுத்துனு இருக்க அப்படின்னா நான் இதை பிடிப்பேன் அப்படின்னு வயிற பிடிக்க ஆரம்பிச்சிடறான் இதே மாதிரி இவங்க மாத்தி மாத்தி போச்சுன்னு இருக்காங்களா ஒரு கட்டத்துல அவனாலேயே தாங்கிக்க முடியல அப்படியே விட்டுறான் ஹீரோவும் இதுதான் சான்ஸ்னு அடிக்கலான்னு வருவானா திடீர்னு பார்த்தா ஒரு வாய்ஸ் அது ஏய் ஹீரோ நீ வந்து எவ்வளவு கோவக்காரனா இப்படிதானே என்னையும் கொலை பண்ண அப்படின்னு ஒரு வாய்ஸ் வந்தா

ஒரு காரணம் தான் ஆமா இந்த கேம்ல ரியலிசம் இருக்கலாம் ஆனா அதுல எமோஷன் வந்தா சேர்த்திருக்கு ஏன்னா ஒருத்தங்களை கொலை பண்றது அது வந்து சாதனமான விஷயம் இல்ல அது அப்படியே நம்மள ஒட்டிக்கும் ஹே கெஞ்சி என்ன உண்மையிலேயே மனுஷரு அது பரவாயில்ல இருக்கட்டும் இது வந்து கேம் தானே அதனால எந்த விதமான பிரச்சனையும் இல்ல அதுக்கும் மேல நீ யூத்து தான் எவ்வளவுக்கும் உனக்கு சரி நான் போய் அங்க உட்கார அப்படின்னு நான் உட்காரனா திடீர்னு பார்த்தா ஆளுக்கு மூச்சு பேச்சே இல்ல என்ன நீ வந்து செத்துட்டியா என்ன நீ என்ன பைத்தியமா என்ன நான் வேறமா தூங்கதான் ட்ரை பண்ண யாருமே வெறுமா முடிய பூச்சி இழுக்கிறதுல எல்லாம் செத்து போக மாட்டாங்க சரி கேஞ்சி உனக்கு வந்து நல்லாவே தெரியும்ல நம்ம என்ன டீல் பேசணும்னு அதாவது அவன் உன தோக்கடிச்சா நீ அவனுக்கு காசை தரணும் சரி சரி எனக்கு புரியுது இந்த காசு நீ வந்து இதே ஒரு நல்ல அட்வான்டேஜா யூஸ் பண்ணிட்டல அவன் வந்து நிறையவே குடிச்சிருக்கான் அவனை மேனிப்புலேட் பண்ணி நம்ம காசு அபியூஸ் பண்ணிட்டோம் இதெல்லாம் சரிதானா ஏதோ ஒன்னு உனக்கு காசு கிடைக்குதுல இப்போ வா நம்ம ஸ்மோக் பாம்ப வாங்குறோம் உனக்கு சோட எடுக்கிறோம் அட்வென்ச்சர் பண்றோம் இப்படி இவங்கள சொல்லு போது அவனோட பேஜோட டைட்டில் அது பார்த்தா அப்படியே மாறுது எல்டர் பெஸ்ட் ஃப்ரெண்ட் கில்லர் அதுக்கும் மேல ஒரு ஓல்டு மேன் கிட்ட ராபரி பண்ணிருக்கான் இவன் அப்படின்னு மாறி இருக்கு டேய் நான் வந்து ஒண்ணுமே பண்ணல இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் இல்ல இல்ல அப்படிக்கே மேலே செய்யாது அதாவது நீ தானே காசு எடுத்த அதனால உன்னோட பேருக்கு தான் அது வரும் ஆனா இதுக்கு மேலே எதுக்கு இங்க நிக்கணும் நம்ம போய் அந்த பாம வாங்கலாம் இதுக்கப்புறம் அவங்க ஷாப்பை தேடி வராங்களா அங்க பார்த்தா ரெண்டு ஷாப் இருக்கு இதுதான் அந்த ஷாப்பா என்ன ஏன்னா இந்த கடையை பார்த்தா அந்த மாதிரி எதுவும் தெரியல சரி இந்த ஷாப்புக்கு போற ரெண்டு ஷாப்லயே உனக்கு கிடைக்கும் அப்பனா நான் கண்டிப்பா இந்த ஷாப்புக்கு போக மாட்டேன் இந்த ஷாப்புக்கு தான் நல்ல சாய்ஸ் நினைக்கிறேன் இதுக்கப்புறம் ஆளு உள்ள போய் கேக்குறேன் இந்த மாதிரி உள்ள ஏதாச்சும் ஸ்மோக் பாம் இருக்கா அதோட விலை எவ்வளவு ஒரு ஸ்மோக் பாம் வந்து இருபது சரி உன்கிட்ட எவ்வளோ கோல்டு காயின் இருக்கு செக் பண்ணு இப்போதான் அவனே செக் பண்ணுறான் அங்கே பார்த்தா ஒரு அறுபது கோல்டு காயின் இருக்கு என்ன அந்த கெஞ்சி அவன் அவ்வளோ கோல்டும் இல்லை ச்சே சரி என்ன பண்ணுறது நம்ம வாங்கி தான் வரும் சரி நீ வந்து என்ன பண்ணு ரெண்டு ஸ்மோக் பாம் அதை வந்து எனக்கு கொடு அந்த பொண்ணு அங்கே ரெண்டு பாம் எடுத்து வைக்கிறதா அவனும் அங்கே நாற்பது கோல்டு காயினை தரான் ஆனால் சார் ஒரே ஒரு விஷயம் இருக்கு அதாவது நீங்கள் இந்த பாமுக்கு ஐம்பது கோல்டு காயினை தர மாதிரி இருக்கும் ஏன்னா ரூமர்ஸ் எல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன் வெளியில நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை இந்த மாதிரி நான் ரிலீஸ் ஆயிட்டேன் நான் கிரிமினலும் இல்லை அப்படி இல்லை சார் இந்த மாதிரி ரெண்டு மாசம் அரசாங்கம் அதெல்லாம் போகிறதுக்கு ஓ அப்படியா அப்படின்னா என் கிட்டயும் வேற வழியில போல அப்படின்னு ஒரு பத்து கோல்டு காயினை இன்னமும் வச்சிடறான் இதுக்கப்புறம் அவன் போக ஆரம்பிக்கிறானா திரும்ப அந்த பொண்ணு நித்துது நீங்க ஸ்பெஷலா இன்னமும் ஒரு கோல்டு காயினை தண்ணும் இன்னது இன்னுமா இது என்ன கதையா இருக்கு ஆமா சார் நான் சர்வ் பண்ணிருக்கேன் அதுக்கான சர்வீஸ் ஃபீ அவனா அங்கல இருந்து ஓடிலான்னு பாக்குறான் ஆனா அதுக்குள்ளே பின்னாடி ஒரு பாடி கார்டு வந்துடுறானா வேற வழி இல்லாம அப்படியே பே பண்ணிட்டு வந்துடுறான் எனக்கு இந்த கேம்ல இருக்கு எம்பிஎஸ்சி கேரக்டர் ஒண்ணுமே பிடிக்கல தெரியுமா ஏன்னா எல்லாருமே ஒரு மாதிரி மோசமா இருக்காங்க என்ன பண்றது தான் பிசினஸ் நத்தனும் இவளால நானும் கத்துக்கிறேன் நிறைய விஷயத்த இதுக்கப்புறம் அவன் பைனலி அந்த வீட்டுக்கு வந்துடுறான் ஏ ஹீரோ அந்த பாடி எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் அதனால வீட்டுல எதுவுமே இருக்காது உன்னோட சுவாடு கண்டிப்பா இருக்கும் போய் எத்துரு ஆனா ஒரு விஷயம் என்னால அதெல்லாம் எடுக்க முடியாது சரி சரி நானே போய் எடுக்கிறேன் இதுக்கப்புறம் அவன் போய் பாக்குறான் அந்த காம இப்ளே சொன்ன மாதிரியே உள்ள அந்த சுவாடு இருக்கு அதையும் ஆள் எடுக்கிறேன்னா திடீர்னு பார்த்தா யாரோ ஒருத்தங்க சைட்ல ஏந்துக்கிறாங்க ஒரு வாய்ஸும் வந்து இதை கேட்குற நம்மால ரொம்ப பயந்து போயிடறான் அலிஷியா நீ வந்து இங்கே என்ன பண்ணுற எனக்கு வந்து நல்லாவே தெரியும் நீ வந்து இங்கே வருவே அதுக்கும் மேலே ஏதாச்சும் ஒரு பொருளை எடுப்பேன்னு அதுக்காக தான் நான் இங்கே பொறி வச்சு வெயிட் பண்ணேன் உனக்காக அங்கே அவனும் ரொம்ப பயந்து நினைக்கானா ரியோனாவை சொல்கிறான் அந்த பாமை தூக்கி அடி இதனாலேயே அவன் பாமை தூக்கி அடிக்கிறான் ஆனால் அது பார்த்தா வெடியவே இல்லை நீ என்ன பைத்தியமாக என்ன அதில் ஒரு திரி இருக்கு அதை பார்த்தா வைக்கணும் நான் மேஸ்டிக்கும் கொண்டு வரல எப்படி என்னால் பார்த்தா வைக்க முடியும் அதுவும் ஒரு ஃபைட்டுக்கு இடையில நீ ஒரு முட்டாளாக இருக்க ஹீரோ ஏன்னா அந்த வெப்பன் எப்படி ஒர்க் ஆகும் அதை நீ செக் பண்ணி பார்த்து கொண்டு வந்திருக்கணும் தப்பு பண்ணிட்டேன் ஆமா அது நல்ல அட்வைஸ் தான் நான் நெக்ஸ்ட் டைம் அதை வந்து ஞாபகம் வச்சுக்கிறேன் நீ நினைக்கிற மாதிரி உனக்குன்னு அடுத்த சான்ஸ் இல்ல அதாவது நீ இதுக்கு மேல உயிரோட இருக்க மாட்டேன் அங்க அலிஷியாவும் கொலை பண்ணலான்னு வருவாளா அதுக்குள்ள யாரோ ஒருத்தங்க ஜனால ஓச்சுன்னு வராங்க நான் நினைச்சேன் இவர் வந்து கரெக்டான டைமுக்கு வந்திருக்காரு டெஸ்ட்லா நீங்க வந்து உண்மையிலேயே வேற லெவலு நான் அடிமை ஆயிட்டேன் ஆனா இப்பதான் நம்மளே பாக்குறோம் அது டெஸ்ட்லா இல்ல அந்த இன்குயூட்டர் பண்ணல ஒரு பொண்ணு அந்த பொண்ணு தான் எவ்வளவு தைரியம் இருந்தா நீ வந்து என்னோட அடிமையே நீ இந்த மாதிரி பண்ணலான்னு பாப்ப ஏன்னா அவன் எனக்கு பிரஷியஸ் ஆனவன் என்னோட பெட்டியை அவன் வெட்டாக்கியிருக்கான் அவன் எனக்கு சொந்தமானவன் இத பாத்து நிற்க நம்ம ஹீரோவா அங்க ஒண்ணு சொல்றான் இப்படி வ சொல்றதோட இங்க இந்த எபிசோடும் முடியுது இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம கீழே லைக் பண்றேங்க இன்னதுல இது இதுல நம்ம ஹீரோக்கு பவர் இல்லை அப்படின்லாம் நீங்க கேட்க கூடாது ஏன்னா நான் சொன்ன மாதிரி தான் ஏழு எட்டு அந்த எபிசோட்ல தான் ஆட்டமே ஆரம்பிக்க போகுது ஏன்னா நம்ம ஹீரோவோட பவரை அந்த எபிசோட்ல இருந்தா காட்டுவாங்க ஸோ போக போக இன்னமும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சைனரா